2000 வருஷங்களுக்கு முன்னால் உலகத்தில் மனுஷங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? வீடு கட்ட தெரியாமல் மரத்தில் தூங்கினாங்க, விலங்குகளோட கறியை அப்படியே நெருப்பில் சுட்டு சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ஆடைகள்லாம் கிடையாது, இலைத்தழைகளை தான் சுற்றிட்டாங்க, அவங்க எல்லாருமே காட்டில் தான் இருந்தாங்க, காட்டுவாசிங்க, இதெல்லாம் உண்மை தான். ஆனால் எல்லாருமே அப்படி இல்லை. இப்போ அதே 2000 வருஷங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் முல்லை நிலத்தில், அதாவது காடும் காடு சார்ந்ததுமான நிலத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் எல்லாருக்கும் வீடு கட்ட தெரியும். சமைக்க தெரியும். வேட்டி சேலையெல்லாம் கூட உடுத்தியிருந்தாங்க. அந்த ஊரை வெளியிலேருந்து வந்த ஒரு கூட்டம் சண்டை போட்டு பிடிச்சிருச்சு. உள்ளூர் மக்கள் மாதிரியே அந்த கூட்டமும் பேரெல்லாம் கூட வச்சுக்கிச்சு. இந்த உள்ளூர் மக்களில் ஒரு பொண்ணு, அவள் பேர் காயாம்பு. அவள் எழுதின ஒரு ஓலைச்சுவடியில் ஒரு பெரிய கதை இருக்கு. அந்த கதை தான் இது. நிலம், முல்லை, காலம், தொல்காப்பிற்கு பின் 511, சீரூர், ஆயக்குடி. போர்க்களத்தில் நிற்கின்றோம். எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார். பிழைப்போமா அழிவோமா என்பது தெரியாத நிலையில் எங்கள் இனத்தின் வரலாற்றை எழுத துணிந்தேன். நான் காயாம்பு. நாங்கள் வாழ்ந்த காலம் ஒன்று இருந்தது. சொந்த மண்ணில் நான் பிறப்பதற்கு முன் என் முன்னோர்கள் மகிழ்ந்த காலம் இருந்தது. அதை கடந்த காலமாக்கியவர்கள் வடக்கே இருந்து வந்த வந்தேரிகள், வெறியர்கள், கொலைகாரர்கள். எங்கள் வாழ்க்கையை, எங்கள் வரலாற்றை நெருப்பு மூட்டி அழித்தவர்கள். அவர்கள் பேர் என்ன என்று எனக்கு தெரியாது. அவர்கள் மொழி எங்களுக்கு புரியாது.
எங்கள் இனத்தின் பெரும்பகுதி இளைஞர்கள் கொன்று புதைக்கப்பட்ட பிறகு மீதமிருந்த பெண்களும் முதியவர்களும் சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். வந்தேரிகளின் வெறிக்கூச்சலில் எங்கள் வளமான ஆயக்குடி அதிர்ந்தது. அவர்கள் எங்களை பாலை நிலத்திற்கு விரட்டினார். உயிர் வாழ தகுதியற்ற பாலையில் வழிப்பறி செய்து கொள்ளை அடித்து பிழைத்தது எங்களினம். முன்னோர்களில் மூத்தவர் முதுவனும் அவர் மகன் விருத்திரனும் அழியாமல் எங்களை காத்தவர்கள். வந்தேரிகளோ வளமான எங்கள் ஆயக்குடியில் வீடு கூட கட்டத் தெரியாமல் கூடாரம் போட்டு வாழ்ந்தனர். பல ஆண்டுகளுக்கு பின் பாலையில் மழை பெய்தது. பசுமையை பார்த்தோம். காடு காடாக அலைந்த நாங்கள் எமக்கென்று சீரூர் ஒன்றை கட்டிக்கொண்டோம். முல்லைக்குடி என்று பெயரிட்டோம். முல்லைக்குடியில் என் தோழர்கள், என் தலைவன் வலன், அகி, பொறையன், கூத்தன், தோழி முல்லை, வெண்ணிலா, நாகன், நிகரன். இவர்களோடு என் பனை. இப்போது முதுவன் மகன் விருத்தி முல்லைக்குடியின் தலைவர். கொள்ளும் மாயர்களின் கூட்டமடா, உனிறைய சூடி கொண்டு ஆடுகிற ஆட்டமடா. கொள்ளும் மாயர்களின் கூட்டமடா, உனிறைய சூடி கொண்டு ஆடுகிற ஆட்டமடா.
சோதிப்போமே. நிலத்தை கிழித்து நடந்தாலாறு பகையை அழிப்போமே. நம் பொல் காப்பிய முதாதை தொல்மரபு என் பாதை சொல் காப்பவரே. நம் பொல் காப்பிய முதாதை தொல்மரபு என் பாதை சொல் காப்பவரே. நம் பாதியிலே நொடிந்ததடா மோதிவிட துணிந்து விட்டால் எதிரி கதை முடிந்ததடா. முதுவன், முதுவன், முதுவன் இன்று மாலை மழைக்குறி பார்க்க போறாரு. ஏ முதுவன் இன்று மாலை மழைக்குறி பார்க்க போறாரு. மழையே எங்களுக்கு எல்லாம். மழை எப்போது வரும் என பார்ப்பது முதுவனின் சடங்கு. இன்னும் 20 நாழியில் மழையப்பா. Thank you.
இயற்கை அன்னையே மீன்வளம், 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 மீன்வளம். கயம்பு வலன் உயரமானவனாச்சே, பொருந்துமா? வலன் இங்கே வாடா. பாவே அக்கா, இந்த உயரம் போதுமா? கயம்பு இது போதுமா? இது இது போதுமா? ஐயோ முல்லை, உங்களை காப்பாத்தலாமா? என்னடா நீ? ஏய், மழை தந்த மகிழ்ச்சி மறுநாளே முடிந்து போனது. போகுள் குறி பார்த்த முதுவர், ஆகுள் குறி நன்மை தரும், போகுள் குறி தீமை தரும், இவை இரண்டின் சேர்க்கை தானே இயற்கை. நீர் என்ன பார்த்தீர்? ஆமைகள் பார்த்தோம் முதுவரே. ஆமைகள் போகுள் குறி இல்லையே. ஆமைகள் நீர்நிலையில் இருந்து வெளியேறினால் என்ன விளைவு என்று கூத்தனுக்கு தெரிந்திருந்தது. ஊத்துப்பாறை ஆமைகள் முதுவரை வெளிநடப்பு செய்தன. ஆயர் என்றாலும் நமிழத்தின் கணியர் நீங்கள் தான். நல்ல குறி சொல்லுங்கள் முதுவரை.
எத்தனை ஆமைகள்? நிறைய. எந்த திசை நோக்கி? கிழக்கிலிருந்து மேற்கு. பால வரப்போகுதுப்பா. பால வரப்போகுதியா? பால வரப்போகுது. ஆணிரைகள் செத்து மடிய போகுது. திங்க சோறு இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. உள்ள குடிய அழிய போகுது. என்ன செய்ய போறீங்க? பந்தரிகளை அடிச்சு விரட்டு. ஆயக்குடிக்கு முல்லக்குடிய மாத்து. அது நம்ம மண்ணு. இல்லன்னா முல்லக்குடியில இருப்போம். பால வரட்டும். வண்டி நிறைய பொருளோட வர்ற ஒரு வணிகனை விடாத. அடி புட்டுக்கு பாலை மறவனா மாறு. இந்த உலகத்துல உயிர் வாழணும்னா ஒண்ணு சொந்த மண்ணில் இருக்கணும், இல்ல அடுத்தவன் பொருளை புடுங்கி திங்கணும். உங்க தலைவர்கிட்ட சொல்லு. தலைவர் விருத்திரனுக்கும் முதுவனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது. எங்களுக்கு அப்போதுதான் தெரிய வந்தது. விருத்திரன் அமைதியாக உரை பராமரிக்க விரும்பினார். முதுவன் இழந்த சொந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக தாக்குதல் நடத்த வேண்டும் என்றார். இந்த நிலையில் அன்று எங்கள் மன்றம் கூடியது. எதை கண்டாச்சம்? பால வரப்போகுது தலைவர். பாலையை கண்டாச்சம்? நம்பிக்கை இல்லை தலைவர் இவங்களுக்கு. என்ன நம்பிக்கை? காயம்பு, நீ எதை நம்புற? முல்லை, நான் தலைவரை நம்புறேன். நம்ம தலைவருக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. பாலையை கடக்க ரெண்டே வழிதான் இருக்கு. நமக்கு சொந்தமான ஆயக்குடி நம்ம மீட்கணும், இல்ல இவ்விடத்துல ஆறலைக்கல் வரைய மாறணும். என்ன செய்ய போறோம் தலைவர்? நாம் ஆயர்களப்பா. ஆறலைக்கல்வரும் அல்ல, வழிப்பறி கொள்ளையரும் அல்ல. பாலை வரட்டும், பார்த்துக்கொள்வோம். ஆயக்குடி அடிக்கிறது அவ்வளவு எளிதல்ல. இப்ப முல்லக்குடி வாழ்க்கை எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியே போகட்டும். இதை கெடுக்க வேணாம். ஒரு நாள் வரும், அப்ப சொல்றேன். ஆயக்குடிய அடிப்போம், களையும்.
வள நின்னு அச்சமா. ஏய் மீன் வேட்டைக்கு போலாம் வாடா. ஏய் ஏரியில தண்ணி வந்துருச்சு. ஏரி கரைக்கு காயம் போறாளா? பிடிங்க பிடிங்கடா. கவலை இல்லையாடா, அச்சம் இல்லை, உன் மனம் நடங்கல. இந்த ஏரி இனி இருக்காது, இந்த இந்த புள்ள இருக்காது, நீயும் நானும் இருக்க மாட்டோம். இந்த முள்ளக்குடியே அழியப்போ. மீன் வேட்டையாடணுமா? வலன் முகத்தில் அச்சத்தை பார்த்தது அப்போது அனைவரும் அழியப் போகிறோம் என்று அவன் நம்பினான். யார் முகத்திலும் விழிக்கவில்லை. காட்டுக்குள் ஓடினான். ஊரடங்கிய அந்த அந்தி வேலையை காலையிலும் அவன் ஊர் திரும்பவில்லை. மாயமா போகாத ஊரே, மாயமா போகாத இடமாயோன்மையும் ஊரே, காயம்பு தருவாள் காயம் போக்கும் நீரே, காயம்பு தருவாள் காயம் போக்கும் நீரே, மாயமா போகாத இடமாயோன்மையும் ஊரே, மாயமா போகாத இடமாயோன்மையும் ஊரே. ஓ ஆயமே காயாதே, தாயகம் சாயாதே, தேயமே தேயாதேடா. ஆயமே காயாதே, தாயகம் சாயாதே, தேயமே தேயாதேடா. மாயமா போகாதடமாயோ நெய்யுமோரே, மாயமா போகாதடமாயோ நெய்யுமோரே. பால் என்ன தெரியுமா? சோறு இல்லாம, குடிக்க தண்ணி இல்லாம, பயிரொட்டி பஞ்சத்தால் எல்லாரும் சாக போறோம். இப்போ உனக்கு பசிக்குதா? இந்த இடம் அழகா இருக்குல்ல. ஐந்தினை பொய்யாயமன் ஐயா, கண்ணீர் பெய்யாதே, ஒரு திழந்தால் மறுத்திடை. ஐந்தினை பொய்யாயமன் ஐயா, கண்ணீர் பெய்யாதே, ஒரு திணை திரிந்தால் மறுத்திடை. பாறையும் வாராது, காளையே வாடாது, முல்லையூர் முடியாதடா. மாரியில் வெய்யானும் காயிருள் செய்வானும் படைத்தவன் பண்பானவனே. இருப்பது ஒரு கணம் என்றால் அணிக்கவே இரு கணம் வேண்டும். பிறப்பதன் பொருள் அதுவே தலைவா. மாயமா போகாத இடமாயும் நன்றேடா. கலவையில் கரையும் கவலைகள், அழுகிறோம் என்று அறிந்த பின்பு புணர்தல் நன்றேடா. கலவையில் கரையும் கவலைகள். உன் மனம் முயங்காதோடா, இருப்பது ஒரு கணம் என்றால் அணிக்கவே இரு கணம் வேண்டும்.
தலைவர் மனம் புரிய வந்திருக்கோம். நானும் உடம்போக்கு வரல. நான் ஏன் சொன்னேன்னா, வலன் அழுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். முல்லைக்கொடி பொறுத்த வரைக்கும் வலன் ஒரு வீரன். நான் போய் தான் சொன்னேன், ஆனா மனத்தை நிறுத்த முடியாது. கேக்குதா? வாழ்த்துக்கள் போறேன்.
வலன் முகத்தில் மீண்டும் புன்னகையை பார்த்தோம். இது என்னுடைய மீன், இது எனக்கு, இது ஏன் வேட்ட? வேட்டை ஏண்டா வீசி குத்துணுமாடா? ஆயக்குடி வணிக சாத்தா? ஏய், நான் பாளையம் வரமாக போறேன். சொல்ல அகி, நீ போ, விட்டுடா.
நீங்கள் தலைவர், ஒரு போர் வரப்போவதை தலைவர் அப்போதே உணர்ந்தார். அதை அவர் விரும்பவில்லை. நடந்தவை அனைத்தும் நல்லவைக்கே என்று மகிழ்ந்தவர் முதுவன். ஆயக்குடி வணிகச் சாத்தை வழிப்பறி செய்ய வேண்டும் என்பது அவருடைய நீண்ட நாள் எண்ணம். ஆயக்குடி வணிகன் பிணம் முல்லைக்குடியில் கிடந்தது. அடுத்து செய்வது என்ன என்ற எண்ணம் தலைவர் மனதில் வேகமாக ஓடியது. யாரும் எதிர்பாராத முடிவொன்றை அவர் எடுத்தார். தவறு செய்கிறீர் தலைவர். ஆயக்குடி வந்தேரிகளுக்கு நேர்மை பிடிக்காது, உண்மை புரியாது. முல்லைக்குடி தலைவர் விருத்திரன் வந்திருக்கிறார். யான் முல்லைக்குடி தலைவர் விருத்திரன். ஆயக்குடி தலைவர் அரிமாவனுக்கு என் வணக்கம். வணிக சாத்தின் மீது எம் இளைஞர் சிலர் பிழையாக தாக்குதல் நடத்தினர். அதில் ஒருவர் கொல்லப்பட்டார். அதற்கு மன்னிப்பு கோரவே யாம் அங்கு வந்தோம். செஞ்சதி வியலோ மூவர் அத்தி அகி வளன். இவர் அத்தி. முல்லைக்குடி தலைவர், மன்னிப்பு கோர வந்தோம். மோதலுக்கல்ல. விருத்ர பிள்ளை செஞ்சது யாரு? இதை விடுறேன், அவ ரெண்டையும் கூட்டிட்டு பூக்காட்டுக்கு வா, அங்க வச்சு பேசுவோம். ஆயக்குடி தலைவர் அரிமாவன் நற்குணத்திற்கு நன்றி.
உள்ளைக்குடி தலைவன் விருத்திரன். மன்னிப்பு கோருகிறேன். அரிமாவன் உங்கள் காலில் விழுகிறேன், மன்னியுங்கள். மீண்டும் பேச அழைக்காதீர்கள், மன்னியுங்கள். இதை தோடிவிட்டு விடுங்கள். முல்லைக்குடி மன்னிப்பை ஏற்றோம். நீங்க கொலை செஞ்ச அல்லோட தலைவி அல்ரா கேக்குதா? அவ கால கேட்கணும். மீண்டும் தவறு செய்கிறீர் தலைவர். பலி கொடுக்க போகிறீர் விருதுரன். முதுவன் சொல்வதை கேளும், முதுவன் சொல்வதை கேளும். Thank you.
வழக்கம் போல் ஆயக்குடியில் அப்போதும் மழை பெய்தது. Ha ha ha!
அப்பவே சொன்னே இதெல்லாம் உங்களாலதான் தலைவர். மட்டுமா என் வாழ்க்கை போனதே உங்களாலதான். இங்கோ உள்ளைக்குடி இளவட்டங்கால், இன்று இரவு நல்ல உறக்கம் கொள்ளுங்க. அலை விடியும் போது ஆயக்குடி நோக்கி கிளம்போனும். சரியோ? தலைவர் அமைதி அடையுங்க. நாளை காலைதானே படை அணிவகுப்பு, அதற்குள் என்ன அவசரம்? அமைதி அடையுங்கோ. வளன் என்ற ஒரு இளம்பிள்ளையே ஆயக்கூடிய ஆட்கள் தூக்கி போயின. நாம் என்ன செய்யணும்? அவர்கள் நோக்கி படை நடத்தலாமா? படை நடத்தி அவர்களை வல்ல இயலுமா? இயலாது. ஏன் இயலாது? இயலும்னா
நீங்க ஏன் அகிய காக்கல? அவங்க எப்படி வளனை தூக்கிட்டு போனாங்க? அப்ப எங்கிட்ட ஆயுதம் இல்ல. ஏன் இல்ல சொல்லுங்க? ஏன் இல்ல? நீங்க எனக்கம் பேச போனியே, அவங்க கழுத்துல கத்திய வச்சனே. சூது வேணும்ல, சூது. தவறு செய்தது அக்கி இல்ல, விருதுறம். பிடிங்க வாழாம உழைச்சு வாழணும்னு என் தலைவர் சொல்றார். இதுல என்ன குத்தம் கண்டுட்டீங்க? எனது பெயர் வெறும் முதுவன் அல்ல, பாலை முதுவன் என்றால் நான் பாலைய பார்த்தவன். நானும் என் தலைவி ஆதிமந்தியும் கூடி சிரித்து உடம்போக்கு சென்று கற்பு மனம் பூண்டு பிள்ளையை பெற்ற பொழுது இதே முல்லை நிலத்தில் பாலை வந்தது. பாலை வந்தது. வெப்பம் சுட்டெரிச்சது, புல் பூண்டுகள் கருகி போச்சு, ஆயனைகள் நாவரண்டு மறைஞ்சு போச்சு. என்ற பிள்ளைங்க பாலுக்கு ஏங்கி அழும். அவ தாய் முலவத்தி சுருண்டு கிடப்பா. என்ற புள்ள அவ தாய் முலைய போய் சுவச்சு பார்ப்பான். அங்க ஒன்னு வராது, ஒன்னு வராது. குடிக்க நீர் இல்லை, மக்கள் மாண்டு விழுந்துச்சு. ஒரு நாள் என்ற புள்ள வீதிக்கு ஓடி வந்து மண்ணை தின்னான். நாங்கள் ஓடி போய் பார்க்கையில் வயிறு வீங்கி செத்து போயிட்டான். என்ற மூத்த புள்ள வயிறு வீங்கி செத்து போயிட்டான். மண் திண்டு செத்தான் என் மூத்த புள்ள. அதுதான் மக்களே பால. அதுதான் மக்களே பால. நான் துவண்டு போகல. ஆனிரை மெய்த்தாயன் அறலை கழ்வனானு, பாலை மறவனானு. ஒரு வண்டிய உடல்ல மறிச்சேன், பறிச்சேன், குடிகளுக்கு கொடுத்தேன். மறுமழை வர ஏழாண்டுகளாச்சு. அது வர பாலை நிலத்தில் மறவனா வாழ்ந்த, பாலை மறவனா வாழ்ந்த விருத்திரன் தான். குறிஞ்சி நிலத்தில் வேட்டையாடணும், நெய்தல் நிலத்தில் மீன் பிடிக்கணும், மருத நிலத்தில் உழவு செய்யணும். பாலை நிலத்தில் கொள்ளைதானையா அடிக்கணும். பாலன் அங்க இருக்கும்போது நீங்க கொள்ளை அடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பேச்சு வார்த்தைன்னு கூட்டிட்டு போனீங்க, அகி உயிரை பறி கொடுத்துட்டீங்க. பாலன் என் தலைவன் உயிரோடு இருக்கானா அது தெரியுமா? அவன் இருப்பானம்மா. இருப்பான் என்று எப்படி சொல்றீங்க? நம்பி நம்பி மோசம் போனீங்க தலைவா. நான் சொல்றேன், முல்லக்குடி மேல நம்பிக்கை போச்சு. நான் போறேன், இப்பவே போறேன்.
ஆயக்குடியில இருந்து அவனோட நான் அடிமையா இருக்கேன், இல்லனா சாவறன். உயிர மட்டுமல்ல, முல்லைக்குடியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் காக்கிற சூதன் நான் கற்பிச்சுத்தாரே. அது ஒரு இக்கட்டான தருணம். கொள்ளையும் அடிக்க கூடாது, போரும் நடத்த முடியாது, வலனையும் மீட்க வேண்டும், சொந்த மண்ணுக்கும் திரும்ப வேண்டும். இந்த நான்கையும் நிறைவேற்றும் ஒரு திட்டத்தை வகுத்தோம். முதுவனின் வார்த்தைகளில் ஒரு சூதை கண்டுபிடி. வந்தேறீங்களா? வரட்டும் வேண்டா, வரட்டும் வேண்டா. இது எங்க இது எங்க மண்ணுடா? எங்கள் இனத்தில் ஏற்று தாழ்வுகள் இல்லை. வந்தேரிகளோ அடிமைகள் என்ற புதிய பிரிவையே உருவாக்கியிருந்தார்கள். அவர்கள் வலனையும் அடிமையாக்கினார்கள். தீதாய் நடந்தது, யாரோ யாரோ தூதாய் செல்வது. முட்டுவேன் கொல், தாக்குவேன் கொல், ஓரேன் யானுமோர் பெற்றி மேலிட்டு, ஆ ஆ ஒல்லென கூவுவேன் கொல். அலமரல் அசைவலி அலைப்பயன், உயவு நோய் அறியாத துஞ்சும் ஊர்கோ. இரவை பிழிந்தது உன் நினைவு,
பானைதான் சாய்ந்ததா, சுனைதான் காய்ந்ததா, உயிரே தீந்ததா. யாதோ யாதோ தீதாய் நடந்தது, செல்வது தாக்குவது. எதிரியை தாக்குவது அல்ல, வீழ்த்துவது. போரில் ஆயுதம் எதற்கு? தற்காப்புக்கு. தற்காப்புக்கு அல்ல, அழிப்பதற்கு. போரை வெல்ல யார் வேண்டும்? வீரர்கள். வீரர்கள் அல்ல, மக்கள். போரை வெல்ல என்ன வேண்டும்? வீரம். வீரம் அல்ல, சூது. ஓ வீரமரணம் அடைந்த அக்கியே, உன்னை கொன்றோரை பழிதீர்க்கவும், இழந்த மண்ணை மீட்கவும், வளனை மீட்கவும், பந்தேரி கூட்டம் மீது தாக்குதல் தொடுக்க போகும். Thank you.
செய்த அதே இடம் வளன் வர வேண்டும். வளனை கூட்டி வந்து ஆணிரைகளை மீட்டிச் செல். வந்தார்களே, அறிமுகம் சொல்லுங்கள், மண்ணின் மைந்தர்கள் நாங்கள்.
கரை கவர்ந்தோம், கல்வெறி ஆடினோம் என்று அனைவரும் மகிழ்ந்திருந்த நேரம். தலைவர் மனதில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஏதோ ஒரு எண்ணம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அரிமாவன் என்றால் என்ன? சிங்க ஏறு போன்றவனா? சரியோ? அவன் சிங்கம் என்றால் நாம் யார்? நாமெல்லாம் புலி. புலிதான் சிங்கத்தை எதிர்க்கும். சரியோ? ஆம், சரி. வெற்றி யாருக்கு கிடைக்கும்? சிங்கத்துக்கா புலிக்கா? புலிக்கு. சிங்கம் நம் நாட்டு விலங்கல்ல, அது எங்கிருந்தோ வந்தது. ஆனால் வந்த இடத்தை பிடிச்சு வைக்கிற வெறி அதிகம். புலி இங்க பிறந்தது தான், ஆனால் அதுக்கு கவனக்குறைவு அதிகம். அதனால் இருந்த இடத்தையெல்லாம் விட்டுருச்சு. ஆனால் சிங்கம் சுகமாக வாழ பழகினது. கூட்டமாக தான் வாழும். நிறைய இரவேணும், பசிப்பு இருக்காது. புலி துன்பங்கள் தாங்கும், தனியாக வேட்டையாடும், பசி பொறுக்கும். ஆகையால் போரில் சிங்கம் முதலில் வெல்லும். இறுதிக்கும் இறுதியாக புலிதான் வெல்லும். புலி என்றால் தனித்தும் போர் செய்யணும். எதிரி கூட்டமாகத்தான் வருவான், நாம் தனித்து நிற்கணும். ஆள் இருந்தாலும் அடிக்கணும், இல்லைனாலும் அடிக்கணும். தலைவர் எங்கே எங்கேன்னு என்ன தேடாத. எதிரி எங்கே எதிரி எங்கேன்னு அவனை தேடு. எதிரி பலத்தோட வந்தா பதுங்கு. எத்தனை காலமானாலும் பதுங்கியே இரு. அவன் சோர்வடையும் போது ஒரே அடியில் வீழ்த்து. இதெல்லாம் செஞ்சா நீ புலி. மறுநாள் காலை முதுவனும் தலைவரும் புகை வழியாக பேசிக்கொண்டார். இதை வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆணிரை கவர்தல் முடிந்தது. வருக, வருக. சொன்னக்கள மாற்றமில்லை. வருக. அவர்கள் வலனை விடுவிக்க மட்டும் வரவில்லை, தலைவர் விருத்திரனை அழிக்க வந்தார்கள். வலனை விடுவது போல் விட்டு முன்னேறி பாய்ந்து எங்கள் வீரர்களை கொன்றுவிட்டு
தலைவரை தூக்கிச் செல்வது அவர்கள் திட்டம். இதை நாங்கள் அறிந்திருந்தோம். இங்கு தலைவர் இல்லை, அத்தி கூத்தன் பொறையனை தவிர வேறு யாருமே இல்லை. அகியை கொன்ற அதே இடம் வலனை மீட்ட இடமாக வெறி கொண்ட வந்தேரிகள் தலைவரையும் எங்கள் வீரர்களையும் தேடினர், காடெங்கும் அலைந்தனர். நாங்கள் இறுதிப் போருக்கு கிளம்பிவிட்டோம். காடெங்கும் அலைந்தவர்கள் யாரோ ஒருவருடைய தடத்தை கண்டறிந்தனர். அந்த ஒருவரை பிடித்தால் தலைவரை பிடிக்கலாம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அது ஒருவர் தடம் அல்ல, ஒரு ஊரின் தடம். அவர்கள் தேடுவதற்கு சற்று முன்பு அந்த புதர்காடு வேட்டை களம் அல்ல, உயிர் பறிக்கும் பொறி என்பதை வந்தேரிகள் உணர்ந்தார்கள். யானைகளை விரட்டும் கவன் கல்வீசி எங்கள் உயிர் பறிக்க துணிந்தார்கள். ஆஹ்!
Stop!
கனியட மாமனே, கனியட மாமனே. அம்மா நீங்க கலரு கேக்குப்பிடணும், கலரு கேக்குப்பிடணும். அவனுக்கு கமர் போல வந்தவளே கம் எலவி. Ah!
முல்லைக்குடி யாருக்கும் அடிமை இல்லை. முல்லைக்குடிக்கு எந்த அடிமையும் தேவையில்லை. வந்தேரிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டார்கள். அந்த போரில் எங்கள் இனத்தில் பலர் இறந்தார்கள். சிலரை பிழைத்தோம். ஆனாலும் இனம் அழியாமல் காக்கப்பட்டது என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மறுநாள் காலை நாங்கள் தலைவரை தேடி போனோம். அந்த ஓடை கரையில் காயாம்போட ஓலைச்சுவடியில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் இதோடு முடியுது. தலைவர் விருதுரனுக்கு என்னாச்சுங்கிறத பற்றி எந்த வரும் அதில் இல்லை.
ஆனால் அந்த ஒலைச்சுவடியோட கடைசி பக்கம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வாழும் ஒவ்வொரு அடி மண்ணும் உங்களுக்கு கிடைப்பதற்காக உங்கள் முன்னோர் போராடி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள்.